வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஏற்கனவே வந்து இந்த ரஜினி ஜாதக பலன்களை ஒரு அந்தாசாக பார்த்துட்டோம். இது என்னென்னா, ஒவ்வொரு ஜாதகமும் வந்து ஒரு கடல் மாதிரி, அது உள்ளே இறங்கி தூர் எடுக்கணும்னா ஒரு 7-8 சிட்டிங் உக்காரணும். எதிர்க்க ஜாதகரும் இருக்கணும், நம்ம கையில் ஜாதகம் இருக்கணும். இதில் வந்து எந்த கிரகம்லாம் வெடிச்சு போயிட்ட குண்டு, எந்த கிரகம்லாம் இன்னும் வெடிக்க இருக்குது, இதெல்லாம் அசஸ் பண்ணணும். இல்லை இந்த பழைய ஜெய்சங்கர் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, கள்ளக்கடத்தல் கும்பல் வந்து பாதி ரூபா நோட்டு இவங்கிட்ட இருக்கும், பாதி ரூபா நோட்டு இவங்கிட்ட இருக்கும், ரெண்டும் டேலி ஆனால்தான் பொட்டி மாற்றிக்குவாங்க. அதுபோல் ஜோசியருக்கு வந்து ஃப்யூச்சர் தெரியும், ஜாதகருக்கு வந்து அவருடைய கடந்த காலம் தெரியும். கடந்த காலத்தில் இந்த கிரகங்கள் நன்மை செய்யும் கிரகங்கள் எந்த அளவுக்கு நன்மையை கொடுத்துருக்கு, தீமை செய்யும் கிரகங்கள் எந்த அளவுக்கு தீமையை செய்திருக்கு, இப்படி அசஸ் பண்ணிக்கிட்டு சொல்லும்போது அந்த ரிசல்ட் வந்து இன்னும் பக்காவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா, டெலிமெடிசின் மாதிரி ஒரு ஐடியா வரும். அதுக்காக நாங்கள் வந்து இஷ்டத்துக்கு ரீல சுற்றுறோம்னு கிடையாது, ஒரு ஐடியா, ஒரு ப்ரப்போசல், அப்படி தான் பார்க்கணும். இப்போ இந்த கமலஹாசன், இவருடைய பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும், 7/11/1954. இவருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம் அப்படிங்கிறது என் மைண்டில் வந்து நல்லா ஃபீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த செம்பரம்பாக்கம் வெள்ளம், அந்த சமயத்தில் வந்து கமலஹாசனுடைய தெருவில் மட்டும் அதை விழுந்த மரங்களை ஆற்றாமல் இருந்தது, அதே போல் பவரை ரெஸ்டோர் பண்ணாமல் இருந்தது. அதெல்லாம் வரும்போது நான் ஒரு எச்சரிக்கும் துணியில் ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தேன், அந்த ஆள் சிம்ம லக்னம், அந்த ஆளை வந்து இன்சல்ட் பண்ணாதீங்க, நல்லா இருக்க மாட்டீங்கன்னு. அதுக்கேற்றப்பல என்னென்னமோ நடந்தது. இப்போ வந்து சிம்ம லக்னத்துக்கு அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணேன், பர்த் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஜாதகம் கணிச்சு இப்போ சொல்ல போகிறேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு ஃப்யூச்சரில் பார்க்கத்தான் போகிறோம். எல்லாமே ஒரு ஆராய்ச்சி தான். இப்போ இந்த மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதி இருக்கார். மூன்று அப்படின்னாலே வந்து அட்வென்ச்சர், லக்னாதிபதிங்கிறது ஜாதகரை காட்டக்கூடிய கிரகம். இப்போ கமலை விட சினிமா துறையில் அட்வென்ச்சர் பண்ணவங்க யாரும் கிடையாது. இந்த ஜாக்கி சான் மாதிரி ஏறக்குறைய எக்கச்சக்கமான எலும்பு முறிவுகள், விபத்துகள் இதெல்லாம் சந்திச்சிருக்கார். அது இந்த மூன்று குடையவரோடு 6-7 குடைய சனி சேர்ந்திருக்கார். அதாவது மூன்றாம் இடத்தில், மூன்று குடையவரோடு அல்ல, மூன்றாம் இடத்தில் 6-7 குடைய சனி சேர்ந்திருக்கார். இப்போ வந்து இந்த 7 என்பது மனைவியை காட்டும். இந்த மனைவியை காட்டுற கிரகம் வந்து அல்லல் அலைச்சலை காட்டக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கு. இப்போ அவருடைய மனைவி யார், துணைவி யார், இவங்கெல்லாம் வந்து எந்த பாடுபட்டாங்கன்னு நமக்கே தெரியும். அதேபோல் ஜாதகருக்கும், அதாவது கலத்ராதிபதி மூன்றாம் இடத்தில் நின்றால் ஜாதகரின் மனைவிக்கும் அவரால் ஜாதகருக்கும் அல்லல் அலைச்சல்கள் ஏற்படும். இப்போ வந்து அந்த யாரது முதல் மனைவி, அவங்க விவாகரத்து பெற்று செல்லும்போது கமல் வந்து ஏறக்குறைய பென்லெஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். அதேபோல் சனிக்கு வந்து 6 ஆதிபத்தியமும் இருக்கு. 6 கடன், 7 என்றால் மனைவி, துணைவி, இணைவி எல்லாம் வரும். 6 என்றால் கடன். இப்போ நம்ம கௌதமி அம்மா கூட வந்து இது மாதிரி, நான் காஸ்டியூம் டிசைனராக இருந்தேன், எனக்கு சம்பள பாக்கி இருக்குது அப்படின்னு வில்லங்கத்தை கிளப்பிச்சு, எல்லாம் ஞாபகம் இருக்கும். இங்கு 2-11 குடைய புதன் வக்கரமாக இருக்கு. இங்கே இவர் வந்து சாதாரணமாக நின்னா கமல் வந்து அட்வென்ச்சர் பண்ணி தான் ஒவ்வொரு பைசாவையும் சம்பாதிக்கணும். ஆனால் அவர் இங்கே வக்கரமாக இருக்கார்.
இதனால கமலுக்கு வந்து சும்மா கூட வரும் காசு. அவர் வந்து அப்பப்ப வெக்கேஷனுக்கு போனாப்புல படம் எடுப்பார், அதுலேயும் காசு வரும். அதெல்லாம் இது காட்டுது. அதே போல் இந்த புதன் வக்கரமா இருக்கிறதுனால இதுக்கு சாட்சி வந்து அவருடைய ட்வீட்டுகளே, அதாவது புரிஞ்சு தொலைக்காது யாருக்கும். அதாவது இவருடைய கம்யூனிகேஷனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் பேசிவ் வாய்ஸில் பேசுறது, இவர் ஆக்டிவ் வாய்ஸில் பேசுவார். எல்லாரும் ஆக்டிவ் வாய்ஸில் பேசிட்டு கட்டதான் இவர் திடீர்னு பேசிவ் வாய்ஸுக்கு மாறுவார், எதிராளி மெர்சல் ஆயிடுவோம். அப்படி ஒரு அமைப்பு. இந்த மூன்றாம் இடத்தில் இந்த ஆறுக்குடைய சனி இருப்பதனால் தோள்பட்டை, தோள்பட்டையிலே பிரச்சனை வரலாம். சனி என்றாலே கால்கள் தான். சமீபத்தில் கூட வந்து பாவம் மாடிப்படி இறங்கி வரும்போது விழுந்து காலை உடச்சிக்கிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்து சனி வேறு உச்சம். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து சனி நல்லா தான் இருக்காரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன ரூட் இருக்குது. அதாவது ஜாதகருக்கு வந்து கால் உடையணும், அதுக்கப்புறமும் அவருடைய நடை மாறக்கூடாது, அதே நடை வரணும். அப்போ வந்து அந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து சனி உச்சம் பெற்றதுனால் அவருடைய தீய பலனை வந்து குறைத்து தருகிறார். இப்போ அடுத்து பார்க்கும்போது சுக்கிரன், இவர் வந்து 3-10 நான்கில் வக்ரம் பெற்றார். 3-4 இருக்காருன்னா அவர் தாயாருக்கு சிக்கல்கள் வரணும். அவர் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால அது நல்லது. ஆனால் இந்த வக்கர கிரகங்கள் பலன் தருவதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குன்னா அது ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக நின்ன பலனை தான் தரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவங்களே சொல்லியிருக்காங்க. மாதிரி அம்மாவுக்கு பிறகு அன்னியார் முளைப்பாலை குடித்து வளர்ந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அது ஒன்று. அதே போல் இந்த சுக்கிரன் என்பவர் வந்து இந்த கலைகள், அதேபோல் தாம்பத்தியம், காமம், இதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு கிரகம். இது வக்கரமாக இருக்கிறதுனால ரொட்டீனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவருடைய பிஹேவியர் இருக்கும். அடுத்தது வந்து ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடத்துல ராகு இருக்காரு. இது வந்து என்னென்னா திடீர் திடீர்னு வந்து அவமானங்களை தரும். அவமானம், அவப்பெயர், துரதிருஷ்டம். இப்போ அந்த விஸ்வரூபம் கேஸில் பார்த்தோம், நாட்டை விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லைங்கிறாப்புல. அதே போல் அந்த இது என்னது முதல் மனைவி, அவங்க கேஸில் ஹி ஹேட் பிகம் பென்னிலெஸ். அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருக்கு வந்து, அதே போல் அந்த விருமாண்டி சண்டிகர்னு பேரை வச்சு அது கொஞ்சம் நாசியாகி அப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். அதே போல் 5 ராகு இருந்தால் ஆண் குழந்தை இருக்காதே தவிர குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்போ வந்து ராகு என்றால் அந்த மேலை நாட்டு நாகரிகம். கமலுடைய மகள்களை பார்த்தால் யாரும் வந்து இந்தியன்னே சொல்ல மாட்டாங்க. அது நல்லது, அதனால தான் வந்து அவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது 4-9 செவ்வாய் 6 உச்சம் பெற்றார். 4 என்றால் தாய், வீடு, வாகனம், கல்வி. இந்த 4 என்றதனால் இது தாய்க்கு நல்லதில்லை. அதே போல் வீடு, இப்போ வந்து அந்த வீட்டை தான் வந்து அப்பப்போ அடகு வச்சு ஒரு படம்லாம் பண்ணுறாப்புல இருக்குது.
அது அதனால் ஒரு தோஷம் கழியுது. அதே போல் இந்த கல்வி, இவர் வந்து பள்ளி கல்விக்கு போனவர் அல்ல, ஆனாலும் தர்க்கம் படித்தவங்களோட தர்க்கிப்பதன் மூலமாக தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டார். இதெல்லாம் ஓகே. அடுத்தது இந்த பாக்யம். பாக்யம்னா வந்து அப்பா. அப்பா வந்து வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞருக்கு பேஸ் என்ன? தர்க்கம். செவ்வாய் வந்து தர்க்கத்துக்கு உடையவர். அதே போல் செவ்வாய் என்பவர் வந்து போராட்ட குணத்தை தருவார். அவங்க அப்பா அந்த காலத்திலேயே வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டு அது இதெல்லாம் இழந்து கொடுத்துருக்காரு. இங்கே இங்கே ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு, அதாவது நான்கு என்றால் வீடு, அதே போல் ஞானம், கல்வி, ஒன்பதுன்னா சொத்து. இந்த அதிபதி வந்து ஆறில் இருக்கார். அதாவது இவர் எந்த அளவுக்கு கடன் வாங்குறாரோ அந்த அளவுக்கு இவருக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே போல் இவர் எந்த அளவுக்கு விவகாரம் பண்ணுறாரோ, எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய மனுஷனோட இவர் மோதுறாரோ அந்த அளவுக்கு தான் இவருடைய இந்த சொத்து, முதலீடு, சேமிப்பு, தூரதேச தொடர்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தது வந்து சந்திரன். இவர் வந்து விரையாதிபதி ஏழில் இருக்கார். ஏழு என்றால் ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர், ஒய்ஃப். இது வந்து இந்த சந்திரனாலே வந்து இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி தான். இப்போ இவரை பார்க்குறோம், இவர் வந்து நான் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, நாங்கள் மையத்தில் நிற்போம். எப்படி பார்த்தா வந்து சந்திரபாபு நாயுடுலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்கும்போது அந்த பெட்டில் துரோகம் பிறந்துச்சு, இந்த பெட்டில் சந்திரபாபு நாயுடு பிறந்தார், அவரெல்லாம் தலைவன் சொல்லிக்கிட்டு கிரியார். அதாவது இவருடைய நண்பர்கள் மாறுவார்கள், மாறிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நண்பன், நாளைக்கு எதிரி, நாளைக்கு எதிரி, இன்றைக்கி நண்பன், இப்படி போயிட்டுருக்கோம். இதே தான் வந்து இந்த மனைவிகள் விஷயத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பதினொன்றாம் இடத்தில் கேது. இப்போ கேது வந்து ஞானகாரகன். அதே கலைஞர் கூட இவருக்கு கலை ஞானி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5-11 காம்பினேஷன்லாம் எப்படின்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளவு பெரிய அவமானத்தை இவர்கள் சந்திக்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அப்படி தான் இதை சொல்லணும். இவருக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 23-2019 வரைக்கும் சுக்கர தசையில் சனி புக்தி நடக்குது. வந்து சுக்கரன் நாளில் இருக்கலாம், ஆனால் அவர் வக்கரம். அதாவது சுக்கர நாளில் இருந்தால் வீட்டில் வந்து சுகமாக இருக்கணும், அவர் வக்கரமாக இருக்கார். அதனால தான் இவர் வந்து பிரச்சார பயணம், மாநாடு அது இதில் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது சுக்கரன் இப்படி வேலை பார்க்குறாரு. அதே போல் சனி, சனி வந்து 6-7 புடையவர் 3 இருக்கார். அதாவது 7 என்றால் நண்பர்கள். இப்போ கமலை சந்திக்கிற நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? பார்த்துக்கலாம் தலைவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தைரியத்தை கொடுப்பார்கள். அதே நேரத்தில் இவர் 6 இருப்பதால் இவர் மனசில் எந்த அளவுக்கு தைரியம் பொங்குதோ அந்த அளவுக்கு இவர் வந்து கடனாளி ஆகிறது, விரோதி ஆகிறது, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து புதபுக்தி வரும். புதபுக்தி வந்தால் கூட புதன் வந்து இங்கே வக்கரமாக தான் இருக்கார். இந்த 2-11 கூடிய புதன் வக்கரமாக இருக்கார். அதாவது ஆரம்பத்திலே சொன்னேன் நான், 2-11 கூடியவர் 3 நின்றால் ஒவ்வொரு பைசாவுக்கும் அட்வென்ச்சர் பண்ணணும். அவர் வக்கரமாக இருக்கிறதுனால சும்மாவே காசு வரும். அரசியலெல்லாம் சும்மா காசு வராது, சினிமாவில் வரும். இது ஆக மொத்தத்தில் வந்து இந்த சனி புக்தி ஆரம்பிக்கும் போதே வந்து பாவம் கால் முறிவு ஏற்பட்டது. அது வந்து ஒரு சிம்டம். அதாவது உன் ஜாதகத்தில் சனி சரியில்லை, அதாவது சனி உச்சம் பெற்றார். ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது அது தீய பலனை தரும் நிலையில் இருந்தால் தீய பலனை குறைச்சி கொடுக்கும், நற்பலனை தரும் நிலையில் இருந்தால் நற்பலனை கூட்டி கொடுக்கும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு வந்து
இந்த சனியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது, 6 7 கூடியவர் வேற, அதான் பிரச்சனை. அதனால இந்த சுக்கர தசை சனி புத்தியில தலைவர் வந்து பெரிய ஆளுங்களோடலாம் மோதுவார், நல்லா சேலஞ்சு பண்ணுவார், கூட இருக்கிறவெல்லாம் வந்து கொங்கு செய்ய விடுவான், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். இதனுடைய விளைவுகள் ஜாதகருக்கு வந்து பெரிய இடத்து விரோதங்கள் வரலாம், அதேபோல் கடனாளி ஆகலாம், இந்த நோயாளி ஆகலாம், இந்த கால் நரம்பு ஆசனம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம், அவ்வளோதானே தவிர ஆட்சி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு வெங்காயமும் இல்லை. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.